வணக்கம் நண்பர்களே இது தமிழ்நாடு சாட்கர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்து அதோட ஆன்சர் கீதா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் கொஷின் பேப்பர் பிடிஎஃப்ஃபாக சென்ட் பண்ணியாச்சு ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க ஸோ டெஸ்ட்டும் எழுதி பார்த்துங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சங்ககால பெண்பால் புலவர்களுள் அல்லாதவர் அப்படின்னு கேட்டிருக்கோம் இதற்கு வந்து ஆன்சர் நாச்சியார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஷின் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்காக திருமண உதவியை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது அதோட யாரோட பேர்னு கேட்டிருக்கோம் மூவாவிரதம் ராமாமிர்தம் மூவாலூர் ராமாமிர்தம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை அடுத்து மூணாவது கொஷின் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவே காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கூற்று ஒன்று இது சரிதான் அடுத்து இரண்டாவது இவரே சட்ட கீழவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து இரண்டாவது வந்து தவறு சட்ட மேலவைன்னு வரணும் அப்போ ஒன்று சரி இரண்டு தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்து நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் குழந்தைகளை காப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் எண்பதாயிரத்துக்கும் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்ததற்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர் அப்படிங்கிட்டு இதற்கான ஆன்சர் கைல சத்யமூர்த்தி அப்படிங்கிறது தான் ஆசியாவிலேயே மில மிக பழமையான நூலகம் என்ற புகழக்குரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம் தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை அடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சலை தர வேண்டும் என்று கூறியவர் ஆறாவது ஆராதகுஷின் அறிஞர் அண்ணா அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் தனது பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தனது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹீகோ அப்படிங்கிறது தான் சரியான விடை டி பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் இதற்கான சரியான விடை பன்னெண்டு அப்படிங்கிறது தான் அடுத்து ஒன்பதாவது கொஷின் வில்வால் இலக்கண குறிப்பு தருக உண்மை உண்மைத் தொகை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை அடுத்து பத்தாவது குஷின் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சாத்தியப்படாது என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவரு தான் அடுத்து பதினோராவது குஷின் சரியான கூற்றை தெரிவு செய்கிட்டிருக்கோம் கூற்று ஒன்று கா என்பது வினா உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதற்கு வந்து இது வந்து தவறு கா என்பது வினா உறுப்பு கிடையாது இது தவறு அடுத்து ரெண்டாவது அல் என்பது எதிர்மறை இடைநிலை இது சரி மூணு அல் என்பது ஒருமைக்குரிய ஒருமைக்கு உரியன இது தவறு அப்போ ஒன்று மூணு தவறு இரண்டு சரி அதாவது சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் பதினொன்றுக்கு அடுத்து பதினாற பன்னிரெண்டாவது கொஷின் பொறுத்துக்காக கொடுத்துருக்கேன் பாருங்கள் கன்னிமாரா நூலகம் இது வந்து கன்னிமரா நூலகம் வந்து எங்கே இருக்குன்னா எழும்பூரில் இருக்குது இது ஒன்று வரும் அடுத்து நடுவண் நூலகம் திருவனந்தபுரத்தில் இருக்குது இது ரெண்டு அடுத்து தேசிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்குது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்குது மூணு நாலு ஒன்று ரெண்டு அதாவது பி ஆப்ஷன் தான் சரி அடுத்து பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா பிசுராந்திரார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஆப்ரஹாம் லிங்கன் தான் இதை சொன்னது அடுத்து பதினஞ்சாவது கொஷின் பொருந்தாத இணையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதற்கு வந்து பாரதியார் இந்த ஓய்ந்திருக்கலாகாது பாரதியார் அப்படிங்கிறது தான் சரியான விடை நோபல் பரிசு பெற்ற எர்னட் ஹமிங்ஹெம் குறுநாவல் எது ஹமிஙம்மோட குறுநாவல் கீழவனும் கடலும் அப்படிங்கிறது தான் சிறுபஞ்சம் சிறுபஞ்சம் மூலம் எனும் நூலின் ஆசிரியர் யார் காரியாசன் தான் சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் அடுத்து பதினெண்டாவது பதினெட்டாவது கொஸ்டின் சாரதா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏ ஆப்ஷன் அடுத்து பத்தொம்போதாவது கொஷின் முதல் முதலாக பெண்களுக்கு பள்ளி தொடங்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு மராட்டியம் மராட்டியந்தான் அந்த மாநிலம் இருபதாவது கொஷின் நீலாம்பியை அம்மையாரின் படைப்புகளில் அல்லாதது எது அப்படின்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் ஆகஸ்ட் ஒம்பதாம் நாளில் யாருடைய பிறந்த நாளினை தேசிய நூலாக நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அரங்கநாதன் அப்படிங்கிறது தான் இவர் தான் நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் அடுத்த பொருளில் வரும் இடைநிலை எது அப்படின்னு கேட்டுருக்கும் தான் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை அடுத்து இருபத்தி மூணு இசை குறிப்பு அன்பு எனும் பொருள்களுக்கு உரியதாய் வருவது அப்படின்னா உரி சொற்கள் அப்படி தான் சரியான விடை ஒட்பம் பொருள் தருக அப்படின்னா ஒட்பம்னா அறிவு அப்படின்னு அர்த்தம் அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஷின் சாகித்ய அகாடமி விருது பெற் பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது அப்படின்னு கேட்டுருக்கோம் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிறதான் இதற்கான சரியானோடைய எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்